ஒவ்வொரு விவசாயமே அவங்க சொந்த நிலத்துல அவங்க சொந்த மாட்டு சாணத்தை அவங்க மண்புழு மாற்றி நிலத்துக்கிட்டாங்கன்னா இடுபொருள் வேற எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது. உரத்துக்கு வேற எங்கேயுமே போக வேண்டிய அவசியம், உரக்கடை பக்கம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதை விட நல்ல மகசூல் கூட எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. நிலமும் வளமா இருக்கும், மகசூலும் கூட வரும் நம்மளுக்கு. அது போக நஞ்சில்லா விஷமில்லா விளைபொருளை உற்பத்தி பண்ணி நம்ம வந்து விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கலாம். எனக்கு உற்பத்தி காஸ்ட் எனக்கு 6 ரூபா வருது, ஆனா நான் 6 ரூபாய் கொடுக்குறேன். எப்படி என்ன 6 ரூபாய் 6 ரூபாய் கொடுக்க முடியும்னு என்ன கேட்பாங்க, எல்லாரும் கேக்குறாங்க. ஏன் குடுக்கறேன்னு கேட்டீங்கன்னா, என்னை நம்பி 10 ஃபேமிலி இருக்கிறாங்க, ஆண்டிபட்டி தாலுகாவில் வண்டியுன்ற வில்லேஜ்ல வந்து அமைஞ்சிருக்கு. பண்ணையில வந்துட்டு மண்புழு உரம் மெயினாக தயார் பண்றோம். இங்க பண்ணையை சுத்தி வந்து தேன் பாக்ஸ் வச்சிருக்கோம், இயற்கை தேன் தயார் பண்றோம் நாங்க. அது போக வந்து இயற்கை பூச்சி வெரைட்டி தயார் பண்றோம். வெர்மிக் வாஷ் மண்புழு குளியல் நீர் நாங்க தயார் பண்றோம் நாங்க எங்க பண்ணையில. சரிங்க, அப்போ நம்மளோட பண்ணை எவ்வளோ நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு? எங்கள் பண்ணை வந்து கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் பரப்பளவில் வந்து முழுசாக வந்து மண்புழு உரம் பண்ணதே வச்சிருக்கோம் நாங்கள். எத்தனை தொட்டிகள்? 180 தொட்டிக்கு மேலே இப்போ நம்மகிட்ட இருக்குது. சரி சரிங்க. இப்போ மண்புழு உரம் எனக்கு எவ்வளோ வருடங்களாக பண்ணிட்டு இருக்கீங்க? அதை இது கிட்டத்தட்ட குறைஞ்சது இப்போ 15 வருடங்களுக்கு மேலே வந்து தொழிலில் வந்து மண்புழு உரம் தயார் பண்ணிட்டுருக்கேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு நம்மளவாயோடைய தொடர்பு இருந்துச்சு எனக்கு. அவர் கூட ஒரு மாதம் தங்கி பயில வேண்டிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அவருடைய தூண்டுதல் பேரில் தான் வந்துட்டு நான் மண்புழு உரம் தயாரிக்க நான் ஆரம்பித்தேன். உங்களுக்கான ஆர்வம் மாட்டுச்சாணம் பயன்படுத்த உடனடியாக பயிர் சாப்பிட முடியாது. அது மண்ணோட மக்கி பயிருக்கு வேண்டிய சத்தா மாறுறதுக்கு 90 நாள் டைம் எடுத்துக்கிறோம். ஒரு டைரக்டா பயிர் சாப்பிட முடியாது. அதை எப்படி நம்ம நெல்லை எப்படி டைரக்டா சாப்பிட முடியாதோ, அதை அரிசி ஆக்கி அதை சமைச்சு அதுக்கப்புறம் தட்டு வந்தால் சாப்பிட. அது போல இது வந்து அது அந்த மாதிரி ப்ராசஸ் ஆகி பயிருக்கு வேண்டிய சத்தா மாறுறதுக்கு 90 நாள் டைம் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் தான் பயிர் சாப்பிட முடியும். அதுக்குள்ள அது என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள ஒரு மீத்தேன் வாயு இருக்கு. அதுக்குள்ள மாட்டுச்சாணத்துல மீத்தேன் எரிபொருள் ஒன்று இருக்கு. அதனால நம்ம மண்ணுக்குள்ள போடும்போது தண்ணி பார்த்து அந்த ஹீட்டை வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்காது. அப்ப அந்த இடத்துல ஒரு ஹீட் ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல ஹீட் ஃபார்ம், அந்த இடத்துல நுண்ணீர்கள் பாக்டீரியா மண்புழுக்கள்லாம் வந்து அந்த இடத்துல வாழக்கூடிய ஒரு இடம் இல்லாம ஆயிடாது. அது பெருக்க முடியாம போயிடாது. இது போக என்ன ஆகும்னா, அதிகமான டன்னேஜை வந்து நிலத்துக்குள்ள கொண்டு போக வேண்டிய இருக்குது. அப்ப கனரக வாகனத்தை வந்து நிலத்துக்குள்ள அனுப்ப வேண்டிய இருக்குது. கனரக வாகனத்தை நிலத்துக்குள்ளே அனுப்பக்கூடாது நம்ம. அது ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு இது தடையுது. இன்னொரு தடை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அதிகமான தண்ணீரை கொண்டு போறது மட்டும் இல்லாம அதிகமான களைகள் முளைக்கும். அதுல எருவு டைரக்டா இட்டோம்னா நிலத்துல வந்து அதிகமான களைகள் முளைக்கும். ஆனா மண்புழு இடும் பொழுது களைகள் முளைக்காது. ஏன்னா மண்புழு உரத்தை தயார எப்படி பண்றோம்னா, நாங்க வந்து தொட்டியில போட்டு தண்ணி அடிச்சு 1 மாசம் ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதை அப்ப எங்கிட்டயே அந்த களைகள்லாம் முளைச்சிரும். இதுக்கு மேல மண்புழு சாப்பிட்டு ஜீர்ணிக்கிறதுனால வந்து மண்புழு உரம் போறதுனால களைகளே முளைக்காது. இது களைகள் முளைக்கும், ஹீட்டு ஃபார்ம் ஆகும், உடனடியா பயிருக்கு கிடைக்காது. 90 நாளுக்கு அப்புறம் பயிர் கிடைக்கும். அதனால நாங்க என்ன சொல்ல வரோம்னா, டைரக்டா எருவை போடாம அதை மக்க வச்சு அதை மண்புழு உரமா மாத்தி நிலத்தை கொடுக்குன்னு சொல்ல வரேன் நாங்க. சரிங்க, ஓகே. இப்ப அடுத்தது இந்த மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறீங்க எல்லா விஷயத்தையும் நம்ம அடுத்தடுத்து பாக்கலாம். சரிங்க, இப்ப மண்புழுக்கள்ல ஏதாவது வகைகள் இருக்கா அப்படின்னா, நம்ம என்ன மாதிரியான வகைகள் மண்புழுவை பயன்படுத்தி இங்க உரம் தயாரிக்கிறோம், அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. மண்புழு உரத்தை 1500 வகைகள் இருக்கீங்க மண்புழுகள்ல. நம்மகிட்ட இருக்க அந்த பெஸ்ட் வகை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மகிட்ட அந்த வகை இருக்குது. ஐசேனியா பெட்டிடம்னு ஒரு ரகம், அந்த ரகம். சரிங்க, இது நான் ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியே வர்றப்ப 1 கிலோ மண்புழு நான் நம்மள வாட்ட ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு வாரம் வந்துட்டு கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி ட்ரைனிங் எடுத்தேன். அந்த கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டிலேருந்து ட்ரைனிங் முடிச்சோம் எனக்கு 1 கிலோ மண்புழு கொடுத்தாங்க. அந்த மண்புழு வச்சு தான் நான் டெவலப் பண்ணி இவ்வளோ பெரிய இவ்வளவு எத்தனை தொட்டில் நான் வச்சிருக்கேன். ஆக நான் வச்சக்கூடிய மண்புழு எல்லாமே ஐசேனியா பெட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம். அந்த ரகம் தான் பெஸ்ட் ரகம். இந்த ரகம் வந்து சீன மண்புழுவும் இந்திய மண்புழுவும் கிராஸ் பண்ண ரகம். இந்தியாவில் எந்த மூல முடுக்கில் போட்டாங்களோ நல்லா வளரக்கூடிய பெஸ்ட் ரகம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு 1 கிலோ மண்புழு போட்டு எனக்கு கொடுத்தாங்க. அதை வச்சு நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க, இப்போ மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அதை பற்றி தெளிவாக சொல்லுங்க. மண்புழு உரம் தயாரிப்பது ரொம்ப எளிமையான ஒரு முறைங்கையாது. நம்மளவர் அந்த மாதிரி எளிமையாக அருமையாக சொல்லிக் கொடுத்தாரு. ஒவ்வொரு விவசாயமே நான் என்னுடைய வேண்டுகோள் என்ன, ஒவ்வொரு விவசாயமே அவங்க சொந்த நிலத்தில் அவங்க சொந்த மாட்டு சாணத்தை அவங்க மண்புழுவை மாற்றி நிலத்துக்கிட்டாங்கன்னா இடுபொருள் வேறு எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது.
உரத்துக்கு வேற எங்கேயுமே போக வேண்டிய அவசியம், உரக்கடப்பாக்க போக வேண்டிய அவசியமே இல்லை. மண்புழு உரம் போட்டோம்னா அது எப்படி தயாரிப்போம் சுருக்கமா தெளிவா சொல்றேன். முதல்ல நம்ம இருக்க மாட்டு சாணத்தை இந்த மாதிரி வந்து கீழே கொட்டி கொஞ்சம் ஆற வைக்கணும். நம்ம இந்த மாதிரி மாட்டு சாணத்தை வந்துட்டு இது வந்து கொட்டி ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு ஒரு 10 நாள் கழிச்சுட்டு லேசா ஒரு கிண்டு கிண்டு கிண்டி இவங்க குச்சி கோல் மக்காத போல பிளாஸ்டிக் பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா பிறக்கிற போறோம் நம்ம. சரிங்க, அப்படி இந்த மாதிரி ஆற வைக்கும்போது உள்ள இருக்க மீத்தேன் வாயு எரிபொருள் எல்லாம் வெளியே போயிடும். சரிங்க, ஆட்டோமேட்டிக் ஆரம்பம் வெளியே போயிடும். அது அப்படியே அள்ளி என்ன பண்றோம்னா நாங்க தொட்டியில போறோம் நாங்க. சரிங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இப்ப வந்து இந்த சாணத்தை பச்சையா பயன்படுத்த கூடாதா? அது இல்லாம எந்த மாதிரியான மாட்டு சாணத்தை நம்ம பயன்படுத்தணும்? அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு மக்கின மாட்டு சாணமா இருந்தா நல்லது. பச்சை மாட்டு சாணத்துல அதிகமான மீத்தேன் வாயு இருக்கு, அதை சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் அதை சிரமப்படாது. அதனால வந்து கொஞ்சம் அது மக்குவாட தட்டு பண்ண. மண்புழுவோட இதே என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பொருள் மக்குவாட தட்டுப்படுதோ அதை சாப்பிட ஆரம்பிக்கும், விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கும். உயிரோட்டமான பொருளவோ அல்லது இது மற்ற பொருள் எதுவும் சாப்பிட ஆரம்பிக்காது. எந்த ஒரு பொருள் மக்குவாட தட்டுப்படுதோ அதை சாப்பிட ஆரம்பிக்கும். அதனால நம்ம எருவு வந்து கொஞ்சம் மக்குவாட தட்டுப்படுச்சுன்னா புழு வந்து ரொம்ப பிரியமா சாப்பிட்டு சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரமா வரும், நம்மளுக்கு ரெடி ஆயிடும். அப்ப தொட்டிகளை போடுறோம் நம்ம. அப்படியே இந்த ஆறுன எருவு வந்து மேல வந்து ஒரு 4 இன்ச் குட்டி அழுறோம் நம்ம அள்ளி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க விவசாயம் இருந்தாங்கன்னா அப்படியே அவங்க போய் நிலத்துக்கு போட்டலாம். அவங்க அதாவது ஸ்டோர் வச்சு மொத்தமா அவங்க நிலத்துக்கு போடலாம். அவங்க நாங்க வந்து அதை கமர்ஷியல வந்துட்டு பண்றதுனால சுத்தம் கிரிக்கிறாங்க, ஒரு சாலை ஓட்டு மிஷின் ஓட்டு சளிச்சு எடுத்துறோம் நம்ம. இது அந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு வாட்டி கூட்டி அள்ளிட்டு அன்னைக்கு அவங்க தண்ணி அடிக்கணும் சாயங்காலம். தண்ணி அடிச்சு விட்டாங்கன்னா திரும்ப 2 நாள் கழிச்சுட்டு அதே மாதிரி அளவுல கூட்டலாம். அது மாதிரி ஒவ்வொரு 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி அடிச்சு கூட்டி 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 அள்ளிக்கிட்டே கீழே கொண்டு போயிடலாம். கீழே டெப்த்துக்கு ஒரு 2 இன்ச் இருக்கிற போது அதை அப்படியே புழுவோட அள்ளி அடுத்த வீட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்படியே அந்த புழுவோட அள்ளி அடுத்த வீட்டுல நிறைய அடுத்த என்ன செய்யணும், எருவு நிறைச்சு வச்சிருக்கணும் நம்ம, தண்ணி அடிச்சு வச்சிருக்கணும் நம்ம. அப்படி தொட்டி அள்ளி அதை போட்டு தொட்டி அவங்க எம்டி வைக்கலாம். சின்ன விவசாயம் தான், நாங்க வந்து தொட்டியில் அடுத்த தொட்டியில் மாத்திட்டு போயிட்டு இருப்பாங்க இல்லையா. எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, தொட்டிகள் வந்து இந்த மாதிரி தொட்டிகள் தான் பயன்படுத்துறமா இல்ல பிளாஸ்டிக் எல்லாம் பயன்படுத்துறாங்க, அதோட அதை பத்தி நீங்க உங்களோட கருத்து என்ன? பிளாஸ்டிக் பயன்படுத்தலாம் தப்பு கிடையாது. பிளாஸ்டிக் பயன்படுத்தணும்னா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இருக்குது, 3 வருஷம் டேமேஜ் ஆயிருது. அப்புறம் அதுல கவனம் கொடுக்க மாட்டாங்க விவசாயிகள். அதனால நாங்க என்ன சொல்றோம், பிளாஸ்டிக் தொட்டி பயன்படுத்துறப்பெல்லாம் கொஞ்சம் பைசா வச்சு ஒரு தொட்டி 2 தொட்டி மட்டும் கெட்டுங்கன்னு சொல்ல வர. அதோட நீளம் அகலம், அதுக்கு வந்து என்ன நீள அகலம் சொல்றோம் கேட்டீங்கன்னா, அகலம் வந்து 4 அடி இருக்கணும் தொட்டியோட அகலம். உயரம் வந்து 1 to 1.5 அடிக்குள்ளதான் இருக்கணும், அதுக்கு மேல உயரம் போக கூடாது. அதுக்கு மேல உயரம் கட்டணும்னா, நான் இருக்கிற கிட்ட எனக்கு அனுபவம் இருக்குது, அதுக்கு மேல கட்டணும்னா உள்ள வந்து ஹீட் ஃபார்ம் ஆயிடுது, குழு போய் அதை சாப்பிட பண்ணி எருவு மட்டும் இருக்குது. அதனால வந்துட்டு அந்த ஹீட் வராம இருக்கணும். நம்ம போடுற எருவு அத்தனையுமே சாப்பிடணும் அப்படின்னா 4 அடி அகலம், ஒரு 1 to 1.5 அடி உயரம் தான் இருக்கணும். அதுல வந்து எருவு நெப்பி அதுல நீங்க புழு போட்டு அதை வளர்த்தீங்கன்னு சொன்னா அருமை எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்குது. அதுல ஸ்லாப் தான் வச்சிருக்கோம் நாங்க, 2 கொண்டு ஸ்லாப் வச்சிருக்கோம். இந்த ஸ்லாப் வச்சுக்கிட்டா இடம் மிச்சமாயிடுது, கொத்தனார் வேலை மிச்சமாயிடுது, பூச வேண்டிய வேலை கிடையாது. குறைந்த செலவுல ஒரு நிறைவான ஒரு வேலையா இருக்கு, திருப்தியான வேலையா இருக்கும், லைஃப் லாங் வர இருக்குது. 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட தொட்டில இருக்குது, அது அப்படியே இருக்குது, எந்த சேதாரம் ஆகல எங்களுக்கு. அதே மாதிரி இந்த செட் வந்து கண்டிப்பா போட்டாங்க, மேல வந்து கண்டிப்பா வந்து கீத்து கட்டுறையோ தகரமோ போட்டாகணும். தகரம் போட்டா 4 பக்கத்துலயும் ஓப்பனிங். நான் வந்து முதல்ல ஆரம்பத்துல கீத்து கொட்டுற போட்டிருந்தேன், ஆனா இப்ப தற்சமயம் காலப்போக்கள் வந்து கீத்து கொட்டுற போடுறது, அதை மேயிறது, அதை 2 வருஷம் இருக்கா பிரிச்சு மேய், அதுல செலவு நிறைய வந்துட்டே இருந்ததுனால அதை கொஞ்சம் கொஞ்சமா நான் தகர சட்டை மாத்திட்டு இருக்கேன். அடுத்த கேள்வி, இப்ப நம்மளோட பண்ணைக்கு வந்து இப்ப உரங்கள் வந்து எப்படி நீங்க வந்து சேகரிக்கிறீங்க? ஏன்னா இப்ப இவ்வளவு பெரிய பண்ணையை நீங்க 180 தொட்டிகளுக்கும் உர தேவை கண்டிப்பா இருக்கும், எருவு தேவைப்படும். அதை வந்து நீங்க எப்படி வந்து சேகரிக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அது வந்து எங்க கிராமம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வில்லேஜஸ் இருக்கு எங்க ஊரை சுத்தி. இந்த 18 வில்லேஜ்ல இருந்து ஒரு செலக்டட் ஃபார்மர்ஸ் நான் செலக்ட் பண்ணி செலக்ட் விவசாயில செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த அவங்க வந்து எப்படி இருக்க பாருங்கன்னா, 10 மாட்டுக்கு மேல வளர்க்கணும் அவங்க. அது போக வந்துட்டு அவங்க மாடு தரையிலே கெட்ட கூடாது. தரையில கெட்டாம ஒண்ணு காங்கிரீட் கொட்டை மாறணும், இல்ல கல்லு கொட்டை மாறணும். அந்த மாதிரி கொட்டத்தை சாணத்தை மட்டும் நான் கலெக்ட் பண்றேன். அவங்களுக்கு கொஞ்சம் பைசா சேர்த்து மட்டும் கொடுக்கறதுல விவசாயிகளுக்கு கொஞ்சம் சேர்த்து தரையான சுத்தமா தராங்களா அவங்களுக்கு, கொஞ்சம் தூரம் தான் பரவாயில்ல, டிராக்டர் சேர்த்து கொடுத்து அந்த அப்பேட் சாணத்தை மட்டும் நான் கொள்முதல பண்றேன். ஏன் அந்த மாதிரி கொள்முதல் பண்ணேன்னா, அந்த சாணத்துல கல்லு சேராது, மண்ணு சேராது. மண்ணு கல்லு சேராம இருக்கிறதுனால அந்த மாதிரி சுத்தமான சாணத்தை மட்டும் கொள்முதல் பண்றேன். அந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு 40 கொட்டங்கள் இருக்குது. 40 கொட்டத்து விவசாயிகளும் எனக்கு தான் வேற யாரும் தர மாட்டாங்க. காரணம் என்னன்னா, மற்றவங்க கொடுக்குற காலையில்
நான் கொஞ்சம் பைசா சேர்த்து தரேன், அது போக வந்துட்டு அவங்களுக்கு உடனடியாக நான் பைசா கொடுத்துருவேன். அவங்களுக்கு நான் கடை கொடுக்கறதில்ல, நான் கடை வாங்குறது இல்ல, அதனால வந்து அவங்க எனக்கு தான் கொடுப்பாங்க. என்கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸும் என்கிட்ட தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்பேர் கூட்டத்தை மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணி அந்த சேனத்தை நான் கொள்முதல் பண்ணி அதை ஆற வச்சு நான் தொட்டியில போட்டுருக்கேன். சரிங்க, இப்போ இந்த மாட்டுச்சாணம் இருக்கு, இப்போ ஒரு லோடு மாட்டுச்சாணம் எடுக்கிறோம்னா நமக்கு எவ்வளவு தோராயமா வந்து அதை வந்து மண்புழு உரமா நம்ம மாற்ற முடியுங்க? இப்போ ஒரு லோடு கணக்குன்னு கிடையாது எங்களுக்கு. லோடு கணக்குன்னு சொன்னா ஒரு 60 ஒரு 100 கிலோ சாணம் போட்டோம்னா 60% தான் நம்மளுக்கு எருவு சேருது, உறஞ்சிருது, மண்புழு உறஞ்சிருது. சரிங்க, 100 கிலோ மாட்டு சாணத்தை போடுறோம் தொட்டியில, நம்மளுக்கு வெறுமிக்கா கிடைக்கிறது வந்துட்டு 60% தான் நமக்கு கிடைக்குது. பாக்கி 40% ஒரு 10-15% வந்து வேஸ்டேஜ் ஆயிடுது. பாக்கி உள்ளது வந்து அதனுடைய உயிரினங்கள் வாழல, அது சக்தியா எடுத்துக்கிறது, தனக்கு சக்தியா எடுத்துக்கிறது. ஆக 100 கிலோ நம்ம எருவு போட்டோம்னா அதுல 60 கிலோ வந்து நம்மளுக்கு வந்துட்டு வெறுமிக்கா கிடைக்குது. சரிங்க, இப்ப 100 கிலோ இப்ப சாணம் எவ்வளவு விலைக்கு தோராயமா இருக்கும், அது எவ்வளவு அதை பத்தி தெளிவா சொல்ல முடியும்? 100 கிலோ இப்ப சாணம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா எவ்வளவு விலை தோராயமா இருக்கும், அது மூலமா நம்ம எவ்வளவு உரம் தயார் வந்து விலைய நான் கால்குலேட் பண்ணாங்கயா, நான் வரவும் செலவும் கால்குலேட் பண்ணி பாக்கும்போது பாத்தீங்கன்னா நான் இப்ப என்ரிச் வேற பண்றதுனால வந்துட்டு எனக்கு உற்பத்தி காஸ்ட் எனக்கு 6 ரூபா வருது. ஆனா நான் 6 ரூபாய் கொடுக்குறேன், எப்படி 6 ரூபாய் கொடுக்க முடியும்னு என்னை கேட்பாங்க, எல்லாரும் கேக்குறாங்க. ஏன் குடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா என்னை நம்பி 10 ஃபேமிலி இருக்கிறாங்க, 10 ஃபேமிலிக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கேன். இது போக டிராக்டர்காரங்களுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கீங்க, 3 அலுவலர்களுக்கு வேலை கிடைச்சிட்டு இருக்கு. இது போக என்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்துக்குமே இன்க்ளூடிங் எனக்கு முதல் கொண்டு இங்க எனக்கு வேலை கிடைக்குது, எனக்கு சம்பளம் இருக்குது, ரெண்டு குடும்பத்தார்கள் எல்லாத்துக்குமே சம்பளம் கிடைக்குது. ஆக சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய நாங்கள் ஒரு கூலி தொழிலாளிகள் தான். அந்த ஒரு கான்செப்ட்ல என்னுடைய கான்செப்ட் என்ன, தரமான உரத்தை நம்ம வந்து உற்பத்தி பண்ணி விவசாய இயற்கை விவசாயத்தை கொடுக்கணும், இயற்கை விவசாயம் உருவாக்கணும், நிலத்தை வந்துட்டு ஆர்கானிக் நிலமா மாத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய கான்செப்ட். அதை அந்த விஷயத்த நம்மளை விட்டு நான் கத்துக்கிட்டோம். நாங்க லாப நோக்கத்துல அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னார் அவரு. என்ன விவசாயிகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்க நஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நீ என்ன பண்ற, நீ ஒரு விவசாயி நீ என்ன பண்ற யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கத்துக்கொடுத்தாரு. அந்த யோசனையில இதை நான் தயார் பண்ணி இந்த ஒரு குறைவான ஒரு விலையில ஒரு தரமான உரத்தை நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்க, இப்போ நான் ஒரு விவசாயியா இருக்கேன், பல வருடங்களா வந்து செயற்கை உரங்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கேன். இந்த மாதிரி இயற்கை உரங்களை இப்ப நான் பயன்படுத்தணும்னா அது எப்படி பயன்படுத்தணும், எவ்வளவு அளவுல இருந்து பயன்படுத்தணும், சோ அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. நீங்க செயற்கை உரமே பயன்படுத்தி நிலத்தை நமக்கு எடுத்து வச்சிருக்கீங்க, நீங்க எல்லாமே ஆமாங்க நிலத்துல எடுத்து வச்சிருக்கீங்க, அதுல மண்புழுக்கள் இருக்காது, நுண்ணீர்கள் இருக்காது, அதுல நிலம் வந்து இப்ப சக்கையா புளிஞ்சு வச்சிட்டீங்க நீங்க, அதை மீண்டும் ஆர்கானிக் நிலமா மாத்துறதா இருந்தா நாங்க போய் நிலத்தை நிறைய ஃபீல்டு வச்சு கூட போயிருக்கேன் நானு. அந்த நிலத்துல ஒண்ணுமே விளைவிக்க முடியாத நிலத்தை வச்சிருப்பாங்க அவங்க. அப்ப அவங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, நவதானியங்களை விதைங்க, நம்மால் கத்துக்கிட்ட விஷயங்கள், நவதானியங்களை விதைங்க. நீங்க 9 வகை நவதானியங்கள் இருக்குது, பயிர் வகைகள் இருக்குது, எண்ணெய் வித்துக்கள் இருக்கு, இதெல்லாம் வந்து 25-35 கிலோ கலந்து ஒரு ஏக்கர்ல விதைச்சு ஒரு அது பூக்குற பருவத்துக்கு முன்னாடி மடக்கி உழுதுருங்க. மடக்கி உழுதுட்டீங்கன்னா அது மடக்கி உழுதுட்டீங்கன்னா லொட்டேட் விட்டு மடக்கி உழுதுட்டீங்கன்னா அது அப்படியே பூமிக்குள்ள போயிடும். அது அப்படியே ஒரு 45-60 நாள் அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது அப்படியே மக்கி நிலத்துல வந்து நல்லா புலகுழப்பாயிரும், கரிமச்சத்து அதிகமா உண்டாயிரும், அப்புறம்தான் பாக்டீரியாக்கள் மண்புழுக்கள் உருவாகும். அதுக்கப்புறம் நீங்க இயற்கை விவசாயம் பண்ணுங்க, அந்த நிலத்துல நீங்க எதிர்பார்க்குற மகசூல் கிடைக்கும் சொல்லி அவங்களுக்கு சில விஷயம் நிறைய விஷயம் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. சரிங்க, இப்போ ஒரு இயற்கை விவசாயம் இப்ப நான் வந்து இது மாதிரி மண்புழு உரம் பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், எவ்வளவு பயன்படுத்தலாம், எந்தெந்த காலகட்டங்களை பயன்படுத்தலாம், சோ அதை பத்தி தெளிவா இந்த மண்புழு உரத்தை வந்து எல்லா விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். அது மரப்பயிராக இருந்தாலும் சரி, அல்லது சிறுதானிய பயிராக இருந்தாலும் சரி, காய்கறி பயிராக இருந்தாலும் சரி, ஏலக்காய் பயிராக இருந்தாலும் சரி, தென்னை மரமாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான பிளான்ட்ஸ்களுக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த மண்புழத்தில் அனைத்து விதமான சத்துக்கள் இருக்கு. NPK 3 இருக்கு, தலை மணி சாம்பல் 3 இருக்கு, இது போக மினரல்ஸ் இருக்கு, என்சிஎம் இருக்கு, மண்புழுக்கள் இருக்கு, மண்புழு முட்டைகள் அதில் இருக்குது. இவ்வளவு சத்துக்கள் அடங்கினது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ரிச் வேற பண்றோம், நாங்கள் 7 வகை நுண்ணியில் கலந்து அதை என்ரிச் வேற பண்றோம். ஆக அனைத்து பயிர்களுக்குமே நீங்க இதை வந்து நீங்க இடலாம். நீங்க விட்டீங்கன்னா உங்க பயிர் நல்லா இருக்கும், உங்க நிலம் நல்லா இருக்கும், உங்க நிலம் வந்து நீங்க வந்து ஒரு என்ன சத்துள்ள நிலமா நீங்க மாத்திட்டு இருக்கலாம். நீங்க சரிங்க, இப்ப இது வந்து வேர் மூலமா மட்டும் தான் கொடுக்க முடியுமா, இல்லனா இலைகள் மூலமா கொடுக்கிறதுக்கு மாற்று வழி எதுவும் இருக்கா? இந்த மண்புழு உரத்தை வந்து வேர் மூலம் தான் கொடுக்கணும், நீங்க மண்ணுல தான் கொடுக்கணும். நீங்க மண் வழியா தான் கொடுக்கணும், இலைவெளியா கொடுக்கறதுக்கு நாங்க வெறுமிக்கு வாஷ் ஒன்று தயார் பண்றோம். நாங்க மண்புழு குளியல் ஒன்று தயார் பண்றோம், அது இலைவெளியா கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சைட்டோசைம் பயிர் வளர்ச்சி ஊக்கி, அதை நீ இலைவெளியா கொடுத்தீங்கன்னா பயிர் வந்து செழுமை வளர ஆரம்பிக்கும். மண்புழு உரத்தை வந்து மண்ணுல தான் கொடுக்கணும், நீங்க பேரே மண்புழு உரம், அப்ப மண்ணுலதான் கொடுக்கணும் நம்ம. அதனால வந்து அந்த வெறுமைக்கு வாஷ் மட்டும் மண்புழு குளியல மட்டும் இலைவெளியா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, அது தரை வழியாவும் கொடுக்கலாம் நம்ம. சரிங்க, இப்ப எனக்கு அடுத்த கட்டமா வந்து இப்ப மாடி தோட்டம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரியான உரங்களை எப்படி பயன்படுத்துறோம், சோ அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்தலாமா ஃபர்ஸ்ட் மண்புழு உரங்கள்? மாடி தோட்டத்தை ரொம்ப அருமையா பயன்படுத்தலாம், மற்ற உரம் போட்டதுக்கும் நம்ம உரம் போட்டது நிறைய வித்தியாசம் தெரிஞ்சு அவங்க நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அதை முதல்ல மண்கலவை எப்படி தயார் பண்ண அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு அந்த மாடி தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கு மண்கலவை எப்படி தயார் பண்ணணும்னா, ஒரு 50% செம்மண் எடுத்துக்கணும், 30% 100 கிலோ மண் மண்கலவை தயார் பண்ணுறாங்க வச்சுக்கிட்டாங்கன்னா உதாரணமாக 50% வந்து செம்மண் எடுத்துக்கணும்,
30% வந்து வெர்மி கம்போஸ்ட் எடுத்துக்கணும், மண்புழு உரம் எடுத்துக்கணும். பாக்கி வந்துட்டு ஒரு 15% வந்துட்டு காயர் மேட் எடுத்துக்கணும். ஒரு 5% வந்து ஆத்து மணல் எடுத்துக்கணும். சரிங்க, இந்த கலவைய இந்த மாதிரி பெர்சன்டேஜ்ல கலந்துட்டாங்கன்னா எந்த செடி வச்சாலும் அந்த குலாபாய்கள் நல்லா வளர ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. அது போக மாசத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சம் மண்புழு உரம் மட்டும் அதுல போட்டு வந்தா, ஒரு கை மண்புழு உரம் மட்டும் ஒரு குலாபாய் போட்டுக்கிட்டு வந்தா போதும், பயிர் அவ்வளவு அருமையா செழுமையா வளரும். கீரை வகையா இருக்கணும், தனக்கு வேண்டிய கீரை வகைகள் காய்கறி வகைகள் பூக்களை தன் வீட்டிலேயே தானே உற்பத்தி பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு வீட்டுல அந்த மாதிரி உரிமை, அவங்க வந்து ஆர்கானிக்கா இயற்கையான ஒரு காய்கறியில அவங்களே சமைச்சாலும் அவருடைய டேஸ்ட் மகத்துவமே தனியா இருக்கு அதுல. சரிங்க, இப்போ ஒரு செயற்கை உரம் பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்றதுக்கும் இந்த மாதிரியான இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் பண்றதுக்காகவும் செலவு எப்படி இருக்கும், அதோட இல்லாம மகசூல் அது அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்கா, ஸோ அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. இயற்கை உரம் தயார் போடுறதுனால செலவினங்கள் கம்மியாத்த ஆகும். செயற்கை உரம் போட்டீங்கன்னா செலவினங்கள் கூடத்தே ஆகும். ஆனா செயற்கை போடுறதுனால வந்து நிலம் வந்து கெட்டுக்கிட்டு இருக்கு, நுண்ணீர்கள் பாக்டீரியாக்கள் மண்புழுக்கள் எல்லாம் செத்துடும் அதுல. ஆக இயற்கை உரம் போடும்போது நிலம் வந்து வளமாகும், ஃபர்ஸ்ட் வருஷம் வந்துட்டு மகசூல் குறையிற மாதிரி தோணும். ஆனால் செகண்ட் வருஷம் தேர்ட் வருஷம் போகும்போது அதை விட நல்ல மகசூல் கூட எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. நிலமும் வளமாக இருக்கும், மகசூலும் கூட வரும் நம்மளுக்கு. அது போக நஞ்சில்லா விஷமில்லா விளைபொருளை உற்பத்தி பண்ணி நம்ம வந்து விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கலாம். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம இது வந்து ஒரு புண்ணிய காரியம். ஏன்னா அது விஷமில்லா நஞ்சில்லா உரத்த இது விளைபொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு புண்ணிய கர்மா. ஆக நம்ம இயற்கை உரம் பயன்படுத்துறதுனால ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகளை காய்கறி பொருளை நம்ம உற்பத்தி பண்ண முடியும். அதுக்காக தான் நாங்கள் வந்து வலியுறுத்துற என்ன செய்யணும், ஒவ்வொரு விவசாயியுமே நீங்கள் சொந்தமாக வந்து தயார் பண்ணுங்க, தயார் பண்ண முடியாதவங்க எங்கிட்ட வந்து வாங்கன்னு சொல்ல வரேனாங்க. ஆக ஒவ்வொரு விவசாயியுமே மண்புழு உரம் தயார் பண்ணுங்க. மண்புழு போட்டீங்கன்னா நிலம் நல்லாயிருக்கும், நாமளும் நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், விளைவிக்கூடிய உணவு பண்டங்களும் ஆர்கானிக்கா இயற்கையான உணவுப் பொருள் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்க, இப்போ நம்மளோட மண்புழு உரம்ங்கிறது எவ்வளோல இருந்து கிடைக்கும், எவ்வளோ ரூபாய்க்கு தரீங்க, ஸோ அதை பத்தி தெளிவாக சொல்லுங்கள். நாங்கள் மண்புழு உரம் வந்து என்ரிச் மண்புழு உரம், இது செறிவிட்டப்பட்ட மண்புழு உரம் நான் கொடுக்குறோம். எதை வச்சு எத்தனை பொருள் நாங்கள் நுண்ணுயிரிகள் கலக்க வேண்டியன்னா 7 வகை நுண்ணுயிரிகள் கலந்து செறிவிட்டோம். நம்ம மதிப்பு கூட்டுறத அசோஸ் பேரிலாம் பாஸ்போர்ட் பேட்டரியா பொட்டாஸ் பேட்டரியா ஜிங்க் பேட்டரியா பேசிலஸ் வேமு டைகோர்ம வேடி அப்படிங்கிற 7 வகை நுண்ணுயிரிகள் கலந்து என்ரிச் பண்ணி கொடுக்குறோம். கிலோ வந்து 6 ரூபாய் தான் கொடுக்குறோம் நாங்கள். சரிங்க, குறைந்த விலையில ஒரு தரமான மண்புழு உரத்தை நாங்கள் தயார் பண்ணி விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்க, இப்போ இந்த மாதிரியான மண்புழு உரங்கள் எவ்வளோ எந்தெந்த ஊர்களுக்கு கிடைக்கும், ஸோ அதை பற்றி தெளிவாக சொல்லுங்க. இது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா பாண்டிச்சேரி இதை நம்மளுக்கு சுற்றுவட்டம் 4 மாநிலங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த மாதிரி சர்வீஸ் மூலயமா உங்களுக்கு டெலிவரி பண்ணுவீங்க? இதை வந்து அவங்களே டேரெக்டாக வந்து வண்டி வச்சு எடுத்துட்டு போகிறாங்க. அவங்க 5 டன் 10 டன் அவங்களே டேரெக்டாக வண்டி வச்சு எடுத்து போகிறாங்க. வண்டி வச்சு எடுக்க முடியாதவங்க வண்டி கிடைக்காதவங்க என்ன செய்யறாங்கன்னா நாங்களே அவங்களை வந்து அனுப்பிச்சு வைக்கிறோம் நாங்கள் பார்சல் சர்வீஸ் மூலமாக. சரிங்க, அப்போ நம்மளோட வீடியோக்கள் வந்து பார்த்துட்டு வராங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மண்புழு உரமாக இருக்கட்டும் இல்லை மண்புழு புழுக்களாக கேட்குறாங்க அப்படின்னா அவங்களால உங்களுக்கு தர முடியுமா, எவ்வளோ நாளைக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், ஸோ ஆர்டர் பண்ணணும், அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள். 1 மூடை 2 மூடை அல்லது 1 டன் 2 டன்னா இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தோன்னா இன்றைக்கி நாங்கள் புக் பண்ணிவிடுவோம். சரிங்க, ஒரு 5 டன் 10 டன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அல்லது 1 வாரத்துக்கு முன்னாடி 10 டன் கேட்குறாங்கன்னா எனக்கு 1 வாரத்துக்கு பின்னாடி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா 1 வாரத்துக்கு முன்னாடி அவங்களை புக் பண்ணிட்டாங்கன்னா 5 டன்லேருந்து 10 டன் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு எவ்வளோ கேட்குறாங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்துட்டு ஒரு மூடை 2 மூடை 5 மூடை 10 மூடை 2 டன் 3 டன் கேட்கலாம். உடனே இன்றைக்கே கொடுத்த ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி நாங்கள் சப்ளை பண்ணிடுவோம். சரிங்க, இப்போ எந்தெந்த ஊர்களுக்கு கொடுப்பீங்க, தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா முழுக்க சொல்லுங்கள். எல்லா இடங்களுக்கும் நான் கொடுக்குறோம். முக்கியமாக இப்போ கொடுக்குற சமீபத்தில் கொடுத்துட்டு இருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுசாக எல்லா மாவட்டங்களுக்கு கொடுக்குறோம். கூட ஆந்திரா கொடுக்குறோம், கேரளா கொடுக்குறோம், பாண்டிச்சேரி கொடுக்குறோம். சரி, இந்த 4 மாநிலத்துக்காரங்க நிறைய பேர் எங்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஸோ இந்த அளவுக்கு வந்து பொறுமையாக வந்து ஒரு விவசாய மண்புழு உறவு உருவாக்குறதுக்கான அனைத்து விஷய தகவல்களுமே ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தீங்க. உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்க. ரொம்ப நல்லதுங்க. இது சம்மந்தமாக எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மண்புழு உரம் சம்மந்தமாக இயற்கை விவசாய சம்மந்தமாக எந்த ஒரு சந்தை நான் தெளிவுபடுத்துக்கு நான் தயாராக இருக்கீங்க. நன்றி, வணக்கம். நன்றிங்க.